Peppers Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு கணேஷ் பிரபு. சமீபத்தில் கவிஞர் வானரசன் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு படித்தேன். அதில் அஞ்ஞானம் பெற்ற மனிதன் மருத்துவமனையை தேடவில்லை, விஞ்ஞானம் கற்ற மனிதன் மருத்துவமனையை மூடவில்லை. அருமையான, மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்து. சரி, இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் கவிஞர், எழுத்தாளர் என்று பன்முகம் கொண்ட ஒரு திறமைசாலி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆதி வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு இந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் எப்படி வந்தது? நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க இல்லையா? நிறைய எழுதியிருக்க, எழுதி கொண்டே இருக்கிறேன், இன்னும் எழுதுவேன். அந்த வகையில் எழுத்து என்பது எனது உயிர் மூச்சாகவே ஆகிவிட்டது என்று சொல்லலாம். என்ன எழுதுறீங்க சார்? நிறைய மனசில் நினைக்கிற நல்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிடறேன். சரி, அதை இன்னைக்கு சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதுகின்றேன். நீங்கள் நிறைய அந்த நாடகங்கள் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கு. உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவருமே ஒவ்வொரு நாடக பாத்திரங்களை ஏற்றிருக்கிறோம். ஆக நாடகம் என்பது ஒரு ஏதோ புதுசாக வானத்தில் இருந்து குச்சது மாதிரி இல்லை, நம்மளுடைய கலந்த ஒன்று. அதை நான் கண்கூடாக பார்க்கின்ற பொழுது அதை முடிந்த வரையில் அதை எழுதி வைக்க முயற்சிக்கின்றேன். நான் படித்தறிந்த, பட்டறிந்த, அனுபவத்தறிந்த செய்திகளை அப்படியே கண்முன்னே ஒரு காட்சியாக படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சிறுகதையாகவோ நாடகமாகவோ எனக்கு எப்படி வருகின்றதோ நான் ரசிக்கின்றபடி எழுதி வைத்துட்டேன். அதை முடிந்தவரை அச்சிலேற்றி நானே புத்தகமாக வெளியிடவும் செய்கின்றேன். மனசுக்குள்ள வந்து ஒரு காட்சி அமைப்பா உங்களுக்கு அது படிக்கின்ற பொழுது நாடகமாக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. ஒரு சம்பவமா இருக்கும்போது ஒரு சிறுகதையாக்கி? ஆமா, வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறுகதை. ஒவ்வொரு நீங்களும் ஒரு பாத்திரமாக நாளைக்கு இந்த கதையில் வரலாம். சந்தோஷம். அந்த வகையில் இப்பொழுது பெரும்பாலும் அந்த சிறுகதை நாடகத்திலே என் மனம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஆரம்ப காலத்திலே ஒரு கவிஞனாக கவிதையாக எழுதுவதிலே ஆர்வம் கொண்டுதான் இந்த எழுத்து பணியை துவங்கினேன். எனது கல்லூரி காலத்தில் நான் ஒரு இலக்கியம் படிக்கின்ற மாணவனாக பிஏ தமிழ் இலக்கியம் படித்தேன். அதன் பின்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே முதுகலையாக தமிழ் இலக்கியம். ஆக ஒரு 5 ஆண்டுகள் தமிழ் இலக்கியம் படித்த ஒரு மாணவனாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த தமிழ் இலக்கியங்களை ஊன்றி படித்ததன் மூலமாக நாமளும் ஒரு இலக்கியம் படைக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல என்னுடைய மனதில் தோன்றிய எண்ணங்களை அவ்வப்போது முதலில் கவிஞனாகத்தான் என்னை உருவெடுது. நான் வந்து தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் இருக்கிற மாரண்டலில் ஒரு சிற்றூரில் பிறந்தேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தின் மீது ஒரு ஆர்வம் தான். யாரு உங்களுக்கு அந்த எனக்கு ஆர்வத்தை தூண்டியது? வந்து கல்லூரி நாட்களில் நான் வந்து முதல் முதலாக இலக்கிய மாணவனாக சேர்ந்த பின்பு என்னுடைய பேராசிரியர் கா பட்டாபிராமன் அவர்கள், அவர் வந்து இப்போ தமிழ்துறை தலைவராக பணியாற்றி திருவண்ணாமலையில் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போ வேலூரில் தான் இருக்கிறார். நான் இருக்கின்ற பகுதிக்கு அவரும் வந்துவிட்டார். கல்லூரி காலங்களிலே என்னை ஊக்குவிப்பார். கவிதை போட்டி, கட்டுரை போட்டி எல்லாவற்றிலும் நான் கலந்து கொள்வேன். அந்த வகையில் நான் எழுதிய ஒரு முதல் கவிதையை எனக்கு கல்லூரி அளவில் பரிசு வாங்கி கொடுத்தது. என்ன கவிதை அது? தென்றல் என்ற ஒரு கவிதை. தென்றல் மெல்ல நடந்து வரும், தேனருவி பாய்ந்து வரும், மன்றலிலே நாடி வரும், மனதிற்கின்பம் கோடி தரும், சன்னலிலே சாட்டை கொண்டு சலிப்புதனை ஓட்ட வரும். இப்படி தென்றல் ஒரு 24 வரையில் ஒரு தென்றல் என்ற தலைப்பில் அவர்கள் கொடுத்த தலைப்பில் நான் எழுத கொடுத்திருந்தேன். அது நான் எதிர்பாராத வகையில் எனக்கு ஒரு நல்ல பரிசை, முதல் பரிசை வாங்கி கொடுத்தது. அது உங்களுக்கு ஊக்கப்படுத்தி பெரிய பெரிதும் ஊக்கமாக இருந்தது. அந்த கல்லூரி பேராசிரியர் அவர்களும் தட்டி கொடுப்பார்கள், அவ்வப்பொழுது சக மாணவர்களும் தட்டி கொடுப்பார்கள். அன்றையிலிருந்து நான் ஒரு கவிதை எழுதும் மனதில் நிற்கிற கவிதைகளை நானாக ஒரு தலைப்பை உருவாக்கி கொண்டு அதை எழுதி எழுதி அந்த அப்போ ஒரு நோட்டு போட்டு அப்பப்போ எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடித்த சில புத்தகங்களை பற்றி நேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள்ன்ற ஒரு புத்தகம். எண்ணங்கள் எழுதுனது டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதின ஒரு எண்ணங்கள்ன்ற ஒரு நூல். அனைவரின் வீட்டிலுமே, அனைவர் கையிலுமே இருக்க வேண்டிய ஒரு நூல். இது எந்த மாதிரியான புத்தகம்? இது வந்து ஒரு கதையோ கவிதையோ நாடகமோ அல்ல. சரி, இது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் பதிவு செய்துகின்ற ஒரு நூல். மனோ தத்துவ அடிப்படையிலே தான் கண்ட உண்மைகளை, தான் படித்திருந்த செய்திகளை மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற வகையிலே அவர் எழுதியுள்ளார். இவர் ஒரு ரசாயன துறையிலே விரிவுரையாளராக தான் பணியாற்றினார். ஆனால் அவருடைய நாட்டம் இந்த துறையிலே, மனோ தத்துவ துறையில எப்படி வந்தது என்றால், அங்க பல நூல்களை வாசித்ததன் மூலமாக அவர் சில நூல்களை குறிப்பிட்டிருக்கார். தி ஆர்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், மேஜிக் ஆஃப் பிலீவிங், நாம் எப்படி நம்புகிறோமோ அப்படியே மனிதன் ஆகிறான்.
எண்ணம் போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம் என்று சொல்வார்களே, இந்த அடிப்படைகளை, இந்த கருத்துக்களை சொல்கின்ற மனோதத்துவ மனவியல் அறிஞர்களுடைய கருத்துக்களை அங்கே படித்ததன் மூலமாக அதே அவர் பணியாற்றிய அந்த கல்லூரியிலேயே இது சம்பந்தமாக மாணவர்களுக்கு ஒரு வகுப்பை நான் நடத்துகிறேன் என்று மேலிடத்தில் கேட்டு ஒரு ஒப்புதல் பெற்று மாணவர்களுக்கு இதை பாடமாக சொல்லிக் கொடுத்தாராம். அந்த மாணவர்கள் அதை கேட்டுவிட்டு வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு பாடம் இது அப்படி என்று அவர்கள் கொடுத்த ஊக்கத்தின் பேரிலே அதை அப்படியே ஆனந்த விகடன்களில் கட்டுரைகளாக வெளியிட்டார். அந்த அது போன்ற அந்த கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக எண்ணங்கள் என்ற ஒரு புத்தகமாக அருமையான புத்தகம். அந்த புத்தகத்திலே அவர் சொல்வதெல்லாம் என்னவென்றால், நமக்கு கற்பனை உள்ள வேண்டும், நாளைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்ய வேண்டும். சரி, அந்த கற்பனை செய்தத்தை அந்த இடத்தை நம்மால் அடைய முடியுமா? முடியும் என்ற நம்பிக்கையை நமது ஆள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். சரி, அப்படி பதிய வைத்தது அந்த நம்பிக்கை செயலாக மாறுகிறது, அந்த செயல் பழக்கமாகிறது, அந்த பழக்கமே நமது குணாதிசயமாக மாறுகின்றது. அருமை, அருமை. ஆக அந்த மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஒரு காரணம். அதற்கு உதாரணமாக ஒன்று சொல்வார் அவர். சொல்லுங்க சார். இப்ப சூரிய வெளிச்சம் இருக்குது, ஆமா, அதை ஒருமுகப்படுத்தி ஒரு லென்ஸ் மூலமா ஒருமுகப்படுத்தி ஒரு வெள்ளைத்தாளில் செலுத்தும் போது அங்கே நெருப்பு உருவாகிறது. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எண்ணங்கள் பரவலாக இல்லாமல் நமது குறிக்கோள் என்ற ஒரு புள்ளி நோக்கி செலுத்தும் பொழுது அதற்கு மகா சக்தி உருவாகி நமது குறிக்கோள் வெற்றியடைய ஒரு வழி பிறக்கிறது என்று சொல்கிறார். இது வந்து அனைவரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமா, நம்மால முடியும் என்று நினைத்தால் அது முடியும். அது எங்கப்பா முடியுது அப்படின்னு நினைச்சா அது முடியாமலே போய்விடும். நிச்சயமாக. ஆக குழந்தைகளை நம்ம வளர்க்கும் போது கூட உன்னால முடியும், உன்னால முடியும் என்று தட்டி கொடுத்தே வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதை வாழ்க்கையில் கண்கூடா நான் கண்டவன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படித்தான் வளர்த்தேன். குறிப்பிட்டு சொல்கின்ற அளவுக்கு நல்ல ஒரு மாநில அளவிலே மாவட்ட அளவிலே நல்ல பேர் வாங்கி புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வழிகாட்டுதல் தான் காரணம். நிச்சயமா, நிச்சயமா. அதற்கு இன்னும் பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறதுல ரெண்டு தவக்கில் இருந்துதான். சரி, தவறி போய் ஒரு பால் குடத்துல விழுந்துருக்கு. பால் குடத்துல விழுந்துருச்சு. ஒண்ணு என்ன பண்ணுச்சு, ஐயோ இவ்வளவு பெரிய குடத்துல நான் விழுந்துட்டேன், ஐயோ நான் தேர மாட்டேன் அப்படின்றது என்ன பண்ணுச்சு, செயல இருந்து போச்சு. சரி, ஆனா இன்னும் என்ன பண்ணுச்சு, சும்மா கை கால் ஆட்டிட்டு இருந்தது. தொடர்ந்து கை கால் ஆட்டணும்னு என்ன ஆகும், பால்ல தயிர் கடந்த மாதிரி வெண்ணெய் வந்துச்சு. அந்த வெண்ணெய் மேல ஏறி உட்காந்துச்சு. அப்போ அந்த பக்கமா போன ஒருத்தர் அந்த என்ன தவக்கல குடத்துக்குள்ள இருக்குதுன்னு எடுத்து வெளியே விட்டார். அதை பிழைத்து கொண்டது அல்லவா, முதலே சொன்னது ஆ நான் சத்தேன் அப்படின்னு தான் சத்தேன். ஆனா இது அப்படி நினைக்கல, இன்னொன்னு ஏதோ தன்னால முடிஞ்ச ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருந்தது, அது அவனை பிழைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. முயற்சியை கைவிடக்கூடாது. படித்ததில் பிடித்தது மட்டும் இல்ல, பிடித்ததில் படித்ததும் இதுதான். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சார், எண்ணங்கள் புத்தகத்தை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இதே போல இன்னொரு புத்தகத்தை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு எழுத்தாளன் என்று சொல்பவன் தனது சிந்தனைகளை சமுதாயத்துக்கு பயன்படுத்துற வகையிலே இருந்தால் அது வந்து சிறந்த சிந்தனை, சிறந்த புத்தகம் என்று சொல்லலாம். அந்த வகையில் எனக்கு பிடிச்ச ஒரு எழுத்தாளர் டாக்டர் மூவா அவர்கள். ஒரு பேராசிரியராக இருந்து ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஆகி தமிழ் இலக்கியங்களிலே சுமார் 85 நூல்களுக்கு மேலாக படைத்திருக்கிறார். இது என்ன புத்தகம் சார்? இது அன்னைக்குன்ற ஒரு கடித இலக்கியம். கடித இலக்கியம் என்ன மாதிரியான கடிதம்? கடிதங்கள் வந்து அன்னைக்கு எழுதுகிற கடிதங்கள்ல இந்த நாட்டு நடப்புகளை எல்லாத்தையும் அலசுறார். தான் எடுத்துக்கொண்ட கருத்துக்களை அந்த கடித இலக்கியம் கடிதம் வாயிலாக அதை சொல்வார். இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். சரி, அடுத்து அம்மாவுக்கு வந்து பதில் வரும். இவர் எழுதின கருத்துல ஏதாவது மாறுபாடு தான் அதுல அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு பதில் அதுல சொல்வார். சரி, இது மாதிரி நாட்டு நடப்புகள் எல்லாம் அழைச்சி கொண்டிருக்கும் போது ஒரு கருத்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. சொல்லுங்க. இன்றைய பொருளாதார சூழலை பத்தி அதுல எழுதிருக்காரு பாருங்க. முன்னே நான் ரொம்ப அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டேன். எவ்வளவு பெரிய பொருளாதார வல்லுநர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா, இந்த கருத்தை வலியுறுத்துறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல பணம் இல்லாத சமயங்கள்ல பண்டமாட்டு முறை தான் இருந்தது. ஆமா இல்லையா, பண்டமாற்று. இப்ப என்னுடைய வயல நான் நெல் விளைஞ்சேன், உங்களுடைய இதுல தூத்துக்குடியில நீங்க வந்து உப்பு விளைஞ்சீங்க, நான் நெல்லை கொடுத்துட்டு உங்ககிட்ட உப்பு வாங்கிட்டேன். எனக்கு தேவையான எனக்கு உப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தேவையான நெல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இது பண்டமாற்று முறை. ஆனா இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் இடைத்தரகர்கள் அதிகமாயிட்டாங்க. எங்கிட்ட நேரடியா உங்ககிட்ட வரதில்ல, நாலு பேர் கை மாறி உங்ககிட்ட வருது. அப்போ எங்கிட்ட 1 ரூபாய் வாங்கின பொருளை உங்ககிட்ட 5 ரூபாய் 6 ரூபாய்ன்னு விற்கிறோம். இதுல லாபாடைங்கிற இவங்க தான். நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டவனுக்கு எனக்கு உற்பத்தி செலவு கூட வரல, இடையில இருக்கிறவங்க சாப்பிட்டுறாங்க. ஆனா அந்த பண்ட மாற்ற முறையில எனக்கு உற்பத்திக்கான காசு வந்துருச்சு, அந்த தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டது, அதுதான் முக்கியம். ஆக பணம் என்று வந்து விட்டது அப்படின்றது, அதை எப்படி முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சீர்படுத்தப்படவில்லை என்பதை இங்க சொல்றேன். இப்ப வந்து இந்த மலிவு விலை காய்கறி கூடம், அப்புறம் வந்து உழவர் சந்தை, இதுல எல்லாம் என்ன பண்றாங்க,
விவசாயிகளே போய் காய்கறி வந்து விற்கிறாங்க, நுகர்வோர் நேரடியாக வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ நுகர்வோருக்கும் மலிவாக கிடைக்குது, விவசாயிக்கும் போதுமான லாபமும் கிடைக்குது. மற்ற விட இதே சிஸ்டம் தான், இது ஊருக்கு ஒரு மற்ற பொருள் மற்ற விவசாய பொருள்களுக்கும் செய்யணும். ஆரம்பத்திலையும் கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும், போக போக செஞ்சா இது ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையும் அப்படின்ற ஒரு ஒரு பொருளாதார கருத்தை இதுல வலியுறுத்தக்கூடிய மெய் மறந்து போயிட்டேன். இவரெல்லாம் ஒரு எழுத்தாளர், இதுவல்ல ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு சொல்கின்ற ஒரு மாபெரும் எழுத்தாளராக இருக்கின்றார். எழுத்து புத்தகம் என்பது நமது முன்னோர்களுடன் நாம் உரையாடி கொள்ள ஒரு வாய்ப்பு, அவருடைய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை பிடித்து படிக்க வேண்டும், பிடித்த பின்பு அந்த புத்தகத்தை அனைவருக்கும் சொல்ல வேண்டும், அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சுரி அடிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை வந்து நிச்சயமா வந்து நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இதே போல இன்னொரு புத்தகம் அன்னைக்காக மாதிரி மு வரதராஜன் அவர்கள் சொல்ல அந்த கருத்துக்கள் மாதிரி இன்னொரு புத்தகத்தை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது எனக்கு பிடிச்ச புத்தகம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் அப்படின்னு. பட்டுக்கோட்டையார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள், பாடல்களுடைய தொகுப்பு, பாடல்களுடைய தொகுப்பு. இதை இந்த கவிதை தேடி பிடிச்ச இந்த புத்தகத்தை புத்தகம் கிடைக்கல. அவருடைய பாடல்களை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் அவ்வளவு இனிமையான ஒரு பாடல். நிச்சயமா ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பாமரனாக இருந்து கொண்டு கூட தன்னுடைய கருத்துக்களை எவ்வளவு எளிமையாக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துக்காரு. அவர் வாழ்ந்தது என்னமோ 29 ஆண்டுகள் தானா, 29 வயதிலே அவர் மரணம் அடைந்து விட்டார். ஆனால் அவருடைய அவர் எழுதி வைத்த எழுத்துக்கு மரணம் என்பதே கிடையாது. நிச்சயமா திரையுலகத்திலே 9 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் பணிபுரிந்து சென்றுள்ளார். ஆனா அந்த 9 ஆண்டுகளிலேயே செஞ்சுரி, ஹாட்ரிக் என்று சொல்லுகின்ற அளவில் பெரிய சாதனையை படைத்து சென்றுள்ளார். கண்ணதாசன் போன்ற பெரிய ஜாம்பவான்கள் இடையே அவர் சாதாரணமாக மனிதராக வந்தவர், தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக ஒரு நிலையான இடத்தை பிடித்து விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே நாடோடி மன்னன் படத்திலே வந்து எம்ஜிஆர் படத்திற்காகவே அந்த பாட்டை எழுதினாராம். அவர் வந்து முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் இயக்க பாடல்களை மேடைதோறும் பாடி வந்திருக்கார். சிறு வயதிலே கம்யூனிஸ்ட் இயக்க நாடகத்திற்காக பாடல்களை எழுதி வந்துள்ளார். இதை பார்த்து ஜனசக்தி நாளிதழில் அவருடைய கவிதைகள்லாம் அப்பப்போ வருமா, அதை பார்த்து தான் சினிமா வாய்ப்பு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. சினிமாவில் அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கருத்துக்களை மிக எளிமையாக ஒரு அதாவது ஒரு பாமரனும் ரசிக்கின்ற வகையில் சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மா கரையை உயர்த்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சி இருக்கு அதுல வரப்பும் உள்ள மறைஞ்சி இருக்கு அட காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம் கையுங்காலம் தானே மிச்சம் அட காடு விளையட்டும் பின்னே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே அப்படின்னு பாடினார். நான் கேக்குறேன் பின்ன வேணாங்க எங்களுக்கு காலம், அந்த உழவர் மக்கள் பழைக்கிறதுக்கு இன்னைக்கே என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அதுக்கான பாடல்கள் அடிக்கடி அதை சொல்லியிருக்கார். முன்னாடி பார்த்தோமே மூவா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி பிழைப்பதற்கு என்ன வழி என்பதை ஒவ்வொருவரும் ஆராய வேண்டும் என்று சொன்னாரு. அதே கருத்தை இவரது பாடல்கள் எல்லாம் வலியுறுத்தி என்ன பாட்டு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இதே பாட்டில் வரும். மாடா உழைச்சி ஓடா தேரன அவன் வந்து வாழ்க்கையில் உயரத்துக்கு என்ன வழி அப்படின்னு இந்த பாட்டில் வரும். அதுக்கு பதிலாக அந்த ஆண் பாடுற மாதிரி அவர் உழைச்ச பொருள்கள் வந்து ஒருத்தங்களிலே போய் சேராம பொதுவில் வந்து சேரணும் ஐயா அப்பதையே அந்த ஒவ்வொரு பாடலும் மணிமணியான பாடல்கள். அதை திரைப்படத்தில் வந்ததுனால அவருடைய பாடல்கள் இன்று நிலைத்திருக்கு. ஒருவேளை திரைப்படம் நிறைய பேர் தெரியாமல் கூட போயிருக்கலாம் அந்த பாடல்கள். அவ்வளவு அருமையான பாடல்கள். அது தூங்காத தம்பி யாரால் மறக்க முடியுமா, திருடாதே பாப்பா திருடாதே, இதை யாராலும் மறக்க முடியுமா? முடியாது. அருமையான ஒரு குறைந்த ஆண்டுகளே இருந்தாலும் திரைப்படத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக அவர் வந்து இந்த பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புத்தகமும் அதனால பொன் போல பாதுகாத்து வந்தது. அருமை, அருமை, மறக்க முடியாத ஒரு. நிச்சயமா வந்து பட்டுக்கோட்டையார் அவர்களுடைய பாடல்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் சாகாவரம் பெற்ற ஒரு அனைவராலும் பாராட்டப்படும். இன்னும் நிறைய புத்தகங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க சார், அற்புதமான புத்தகங்களை பத்தி எல்லாமே வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இன்னொரு அற்புதமான ஒரு புத்தகத்தை பத்தி எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கலாம். இன்னொரு அற்புதமான புத்தகம் சொன்னா கண்ணீர் பூக்கள். நான் ரசித்து படித்த எனக்கு கனவு பூக்களை கொடுத்த ஒரு புத்தகம் மு மேத்தா அவர்களுடைய புத்தகம். மு மேத்தா ஒரு புதுக்கவிதையின் தாத்தா, அவர் தான் மு மேத்தா என்று சொல்வார்கள். அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தார். நிறைய கவிதைகள் புதினங்கள் நாவல்கள் எல்லாம் எழுதியுள்ளார். கண்ணீர் பூக்கள் என்ன? கண்ணீர் பூக்கள் வந்து
நிறைய கவிஞர்கள் உருவாக்கின புத்தகம்னு சொல்லலாம். நிச்சயமா புது கவிதையில வந்த ஒரு சொல்லக்கூடிய அளவில் வந்த ஒரு ஒரு அருமையான புத்தகம். இன்றைக்கு பல பிரதிகளாக, பல ஆயிரக்கான பிரதிகளாக இது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அவர் இந்த கண்ணீர் பூக்கள்ல புதுக்கவிதை யதார்த்தமாக அவர் சொல்கின்ற வழக்கம் உண்டு. அவர்கிட்ட கண்ணகி சிலையை பார்த்த உடனே சொல்றார், கண்ணகி நீ காற்சிலம்பை கலற்றினாய், நான் சிலப்பதிகாரம் படித்தேன். ஓ பெண்ணே நீ கைவலையை கலற்றினாய், இங்கே என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை கொடுக்காத இடியினால் என்ன பயன், அதே போன்று சமாதானமாகாத சண்டையினால் என்ன பயன். ஆஹா என்றும் உன் கண்ணீரை நான் மொழிபெயர்த்தேன் அது கவிதையாயிற்று, உன் புன்னகையை மொழிபெயர்த்தேன் நான் அது சங்கீதமாயிற்று என்பார். ஊர்வலன் ஒரு பத்திரிகை ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், கூடவே அப்பன்காரனும் நோக்கினா அடுத்து நோக்க. அது எங்களுடைய பாட புத்தகங்கள்ல கூட வந்திருக்கு. நிறைய பேர் மாணவர்களிடையே ரொம்ப பிரபலமான ஒரு வரிகள் இது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்ட்டு ராமாயணத்துல வர்ற வரிகள், அந்த வரியை எடுத்துக்கிட்டு கூடவே அப்பன்காரம் நோக்கினாள் அடித்துல இருக்க. அது ஒரு சினிமா பாட்ட கூட வந்திருப்பாங்க, நீதான் இந்த நகுமா சில்வஸ்டர் சாலன் போல உங்க அப்பங்காரம் கூட வந்தா இது தகுமாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த வரிகளை இதை பேஸ் பண்ணி தான் இருந்தாலும் தெரியல, அது மாதிரி ஒரு பாடல். அதே மாதிரி இந்த புத்தகத்துல அது மாதிரி ஒரு ஒரு நையாண்டித்தனமான ஒரு சிந்திக்கக்கூடியது. நிச்சயமா சிரிப்புக்கு மட்டுமல்ல சிந்திக்கக்கூடிய ஒருவர்கள் சபதம் ஏற்கிறது. ஒரு கதையில வாழை மரம் தன்னை பத்தி சொல்லியது, நான் வந்து வாழை மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயரோ வாழை. மரங்களில் நான் குட்டை மரம், மனிதர்கள் எளிதாக பிடிப்பதற்கு லகுவான மரம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு மேலே போய் தோகை வைத்திருப்பேன், எனக்கு பச்சை நரம்புகளான இலைகள் உண்டு, இப்படிலாம் சொல்லிட்டு நாறு பத்தி சொல்வாரு. ஒவ்வொன்னா சொல்லிட்டு மட்டையை பத்தி சொல்றார், என் சட்டை மட்டையோ சோர்ந்து விட்ட நாசிக்கு சுறுசுறுப்பை தரும் மூக்குப்பொடியின் தூக்கு தூக்கி புகையிலை தூளின் பொட்டல பெட்டகம். எவ்வளவு வித்தியாசமான ஒரு புதிய சொல்லாட்சி, நம்ம சிந்திக்கவும் வைக்கிறது சிரிக்கவும் வைக்கின்றது. அந்த வகையில அவர் சொல்றாரு, இன்னும் மேலும் சொல்றாரு, சீவாத தலையோடு பிறருடைய தலையை சிங்காரம் செய்வதற்கு பூச்சரங்கள் தொடுக்கும் பாவாடைக்காரர்கள் நளின விரலோடு பழக்கமுள்ள நாருக்கு படைப்பாளினான். அந்த நார்கள் என்னுடைய உடை உரிப்புகள், சத்தம் போடாத சதை கிளிசல்கள், பூவை போல் உயிர் பிறப்பு இல்லாத நாரை பூக்களுடன் சேர்த்து வைத்து சுயமரியாதை சமமரியாதை வாங்கி தந்தது என் சுயமரியாதை. என் மட்டை சட்டையோ சோர்ந்த நாசிக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் மூக்குப்பொடியின் தூக்கு தூக்கி என்று அவர் எழுதி சொல்லும் பாங்க பாக்குறப்போ, அடடா இது மாதிரி நம்மளால எழுத முடியுமா, நம்மளும் எழுத முடியுமா, எழுதணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி நம்மளால முடியாது சார். நான் இந்த கண்ணீர் பூக்களை படித்து கனவு பூக்கள் ஒரு கவிதை எழுதினேன், அதே அது போன்ற கவிதை எல்லாம் தொகுத்து கனவு பூக்கள் என்ற ஒரு புத்தகமா கூட வெளியிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையோட ஒரு அவர் சொல்ற விதம் வந்து உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு, நல்லாவும் இருக்கு. நிச்சயமா மேத்தா அவர்களுடைய அந்த கவிதைகளை படிச்சுட்டு தான் அந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய கவிஞர்கள் புதுக்கவிஞர்கள் எழுதக்கூடியவர்கள் தோன்றினார்கள். அந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாருமே வந்து இவருடைய கவிதைகள் தான் முக்கிய காரணமாகவே இருந்தது. சந்தேகம் இல்லை, அதை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு புத்தகத்தை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கதாசாகரம், கதாசாகரம், கதாசாகரம் அப்படின்னு ஒரு யாரு என்ன வாய் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இது. சர்வதேச வாய்மொழி கதைகளின் தொகுப்பு. வாய்மொழி கதைகள் தான், வாய்மொழி கதைகள், சர்வதேச வாய்மொழிகள், எந்த தேசம் எல்லா தேசத்தையும் சேர்த்திருக்காரு அவரு. இந்திய கதைகள், இங்கிலாந்து அயர்லாந்து கதைகள், ஜெர்மானிய கதைகள், ஆப்பிரிக்க கதைகள், மால்டேவியா கதை, கிர்கிஸ்தானியா கதை, இது மாதிரி ஒரு 10-13 நாடுகளுடைய வாய்மொழி கதைகளை எடுத்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு. அதுல வந்து எனக்கு பிடிச்ச கதைன்னு சொன்னா ஒரு அது வந்து சிரிப்பாவிற்கும் சிந்திக்கக்கூடியதா இருக்கும். நிச்சயமா மரணத்தின் ஞான குழந்தைன்னு ஒரு ஸ்பானிஷ் கதை. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது கடவுள் வந்து நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் துணை இருப்பேன் பயப்படாதுன்னு சொல்லி ஞானஸ்தானம் பண்ணிக்கிறேன் சொல்லிடுறாங்க. சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் வர்றார், வந்து அவருக்கு நான் எப்படி உனக்கு துணை இருக்கிறேன்னா நான் வந்து ஒரு மந்திரம் உனக்கு சொல்லித்தர்றேன், நோயாளிகளை குணப்படுத்துற மந்திரம். நோயாளிகிட்ட போறப்போ நான் வந்து ஒரு சிக்னல் பண்றேன், இப்படி பண்ணா அவன் பொழைச்சிக்குவான், நான் இந்த வேற மாதிரி சிக்னல் பண்ணா அவன் பொழைக்க மாட்டான், பொழைக்கிறான்னு தெரிஞ்சா மட்டும் இந்த மூலிகை மருந்து அவனுக்கு கொடு, இல்லைன்னா கொடுக்காது, அவன் பழச்சிக்கோ உனக்கு நல்ல பேர் வரும், நீ வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழலாம். சரி, அதே மாதிரி போறான், நல்ல பேர் வாங்கிடுறான், அவன் வந்து நல்ல பெரிய வைத்தியர் அப்படின்னு பேர் வாங்கிடுறான். சரி, இந்த மாதிரி பார்த்த உடனே ஒரு அரசனுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அதனால அரசர் வந்து இவருக்கு கெஞ்சுறார், என் பையனை எப்படியா குழந்தை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு நிர்பந்தத்தின் பேரில் அவன் போய் பார்க்குறான். ஆனால் அந்த குழந்தை பொழைக்கின்ற அறிகுறியை ஆண்டவன் காட்டலை, பொழைக்காதன்ற அறிகுறி தான் இருக்காரு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறாரு, நிர்பந்தத்தினால் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக அந்த ஆண்டவனுடைய கட்டளையை மீறிய அந்த மருந்தை கொடுக்குறாரு. மருந்து கொடுத்து அந்த குழந்தையை காப்பாத்துறாரு.
அப்புறம் அந்த காண்டை வந்து தனியாக வந்து அவர்கிட்ட கேட்குறேன், எப்படியா நீ என்னுடைய இதை மீறல, நீ மீறினால எனக்கு உண்மையில் கோபம் பண்ணும், சின்ன குழந்தை பாவமாக போட்டுமேன்றதுக்காக தான் நான் ஒரு அனுதாபத்தின் பேரில் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க சரி, இனிமேல் செய்யக்கூடாது. சரி ஓகே, அடுத்த வாட்டி அரசனுக்கே உடம்பு சரியில்லாம போச்சு, இவனை கூப்பிடுறாங்க திருப்பம், திருப்பம் நிருப்பம் தான் கட்டாயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆண்டவன் சிக்னல் கொடுக்குறாரு அதை பழைக்காதுன்ட்டு, இவன் அதை மீறி மருந்து கொடுக்குறான் முன்ன மாதிரி, சரி ஆண்டவனும் சரி நிருபந்தன் பேரில் அவரும் பழைக்க வச்சுறார், பழிச்சிடறார், திருப்பம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஆண்டவன் கிட்ட கண்டிக்கிறான், நான் முதலே ஒருத்தரம் மன்னிச்சு விட்டு ரெண்டாவது வாட்டி செஞ்சிருக்கிறேன், நாட்டினுடைய அரசன் கடவுளே அதனால நான் செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தேன், சரி இதோட கடைசி இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு போகிறார். சரி இந்த அரசன் பழச்ச உடனே அவர் ரொம்ப ஏக குஷியில் அவர் கூப்பிட்டு அரசவைக்கு ஒரு மருத்துவராக ஆலோசனை கொடுத்து தன்னுடைய பொண்ணையும் கொடுத்துட்றார், கொடுக்குறன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்றாரு. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு லவ் உருவாயிடுது, இதை சோதிக்கிறதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து நோய்படுத்துடுறாங்க, சரி இவளை காப்பாற்றணும், திரும்ப பழையபடியே பார்த்தா நோய்க்கு அவர் குணப்படுத்துகிற ஒரு அறிகுறியே இல்லை, இவன் என்ன பண்ணுறான் அந்த அறிகுறிகளை மீறியும் மருந்து கொடுக்குறான், மருந்து கொடுத்துட்றாரு, ஆனால் கடவுள் காப்பாற்றலை, அவன் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறார் இப்படி செய்யலாமா, முதல் தடவை சின்ன குழந்தை ஒரு அனுதாபம் இருந்தது, ரெண்டாவது நாட்டு மன்னன், ஆனால் இது இப்போ உன்னுடைய சுயனம் உன்னுடைய காதலை கொடுக்குறியே, இது சுயனம் இல்லையா, இது செய்யலாமா நீ அப்படின்னு ஒன்று மன்னிச்சிருங்க, இது ஒரு வாட்டி எனக்கு எப்படியா உயிர் கொடுத்துருங்கன்னு, நீங்கள் வந்து அவங்கள பழிக்க வைக்க முடியாது, வேணா ஒன்று செய்கிற மரணத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், சம்மதமா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு அறைக்குள்ளார மெழுகுவத்தி சின்னதும் பெரியதுமா எழுதி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது, இந்த மெழுகுவத்திகள் எல்லாம் மெழுகுவத்திகள் அல்ல மனித உயிர்கள், அந்த பெரிய மெழுகுவத்தி புதிதாக பிறந்த உயிர், இந்த சிறிய மெழுகுவத்தி இறக்கப் போகின்ற உயிர், இதில் நீயும் அந்த உன் காதலியும் அந்த சிறிய மெழுகுவத்தில் இருக்கின்றார்கள், ஆக இந்த மரணத்தில் வேண்டுமானால் நீங்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாவடிச்சிடும், இதுதான் மரணத்தின் ஞான குழந்தை. ஆக தனக்கு கிடைச்ச ஒரு ஆற்றலை தனக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்துவதை காட்டிலும் பொதுநலத்துக்காக பயன்படுத்துங்கள், அப்போது அது உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் நிலைத்த புகழையும் கொடுக்கும். அருமையான கவி கதை, கதை இது வந்து ஸ்பானிஷ் கதை, இது போல நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும், அதில் பிடிச்சதை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும், நிச்சயமா அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல, உண்மையில ஒரு யூ ஆர் வெரி கிரேட். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திற்கு வந்து இந்த இலக்கியம் சார்ந்த சிந்தனைகளோ இல்லை இலக்கியம் சார்ந்து படிக்கக்கூடிய கருத்து இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வமோ அன்னைக்கு உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஆர்வமோ குறைந்து வருகிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது நீங்க சொல்றது ஒரு வகையில சரியா இருக்குது, ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் இன்னொரு வகையில இந்த புத்தகங்களை இமெயில் இ புக் என்று வந்து விட்டது அல்லவா, வெப்சைட் மூலமாக புத்தகத்தில் டவுன்லோட் செய்து படிப்பவர்களும் உண்டு, வெப்சைட்டில் சில புக்களுடைய லிஸ்ட்டை பார்த்துட்டு தேடி வாங்கிட்டு வந்து படிக்கிறவங்களும் இருக்குது, ஒரு வகையில் அதுவும் வளர்ச்சி அடைந்தா இருக்குது. ஆக வளர்ச்சி என்பது நேரடியாக இல்லை விட மறைமுகமாக இந்த மாதிரி ஒரு அறிவியல் சாதனங்கள் மூலமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, மேலும் வளரும், இதை அழிக்க முடியாது, ஆனால் அந்த போகின்ற வழி எது அப்படின்னு தான் நான் பார்க்கணும், அதுக்கேற்ற வகையில் அந்த விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி கேட்ட வகையில் நம்மளும் நம்முடைய போக்கை மாற்றிக்கணும், புத்தகங்களை வந்து அச்சில் ஏற்றுவற்றும் காட்டலாமல் அது இபுக்குன்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக வெப்சைட்டு இதிலெல்லாம் அந்த இன்டர்நெட் மூலமாக பப்ளிஷ் செய்து நம்ம பார்த்தா அது நிச்சயமாக ஜனங்களை போய் சென்றடையும். இவ்வளவு நேரம் வந்து பெப்பர் தொலைக்காட்சிக்காக உங்களுடைய நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்து அதை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க, இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் நிச்சயமாக சந்திப்போம், வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில எழுத்தாளர் ஆதி வெங்கடேசன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்களை பத்தி பகிர்ந்து கொண்டார்கள், அவர்கள் கொண்டு வந்த புத்தகங்கள் எல்லாமே சின்ன சின்ன புத்தகங்களாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அற்புதமான புத்தகங்களாக இருந்தது. மு வரதராசன் அவர்களுடைய புத்தகமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மேத்தா அவர்களுடைய அந்த கண்ணீர் பூக்கள் அந்த கவிதைகளை பற்றி அவர்களுடைய சொல்லுகின்ற பொழுது நமக்குள்ளும் வந்து கவிதை எழுத வேண்டும் என்ற ஆவலை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அமைந்திருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த புத்தகத்தை பற்றி அவர் பகிர்ந்து கொண்ட விதத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பிரபலத்தோட நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கணேஷ் பிரபு.